அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவர் பிரகாச வள்ளப்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை எளிதாக விளக்கும் வண்ணம் சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூல்களை வெளியிட்டவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் வெளியிட்ட அருட்பெரும் ஜோதி தயவு என்ற ஒரு நூலில் இதுவரை பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு சன்மார்க்க விளக்கங்களை எல்லாம் அன்பர்களுக்கு அவர்கள் எழுதிய அந்த விளக்கங்கள் ஒளிவடிவிலே தரப்பட்டன. இன்றைய நாளிலே இந்த அருட்பெருஞ்சோதி தயவு என்ற நூலின் கடைசி பகுதியாக தானுமாலையன் என்ற ஒரு தலைப்பில் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் விளக்க உரை செய்துள்ளார்கள். அன்பர்களுக்கு ஒளிவடிவிலே அது தரப்பட இருக்கின்றது. நூலின் பெயர் அருட்பெருஞ்சோதி தயவு, தலைப்பு தானுமாலையன். தயாகரம் ஜோதியாய் அகண்ட பரிபூரணமாய் நித்தியமாய் நிறை இன்பமயமாய் உள்ள ஒன்றே தன்னிகரில்லா மெய்ப்பொருளாக இருக்கின்றது. இந்த உண்மை விளக்கம் இன்றைய பக்குவ மனித மெய்யறிவால் கண்டுகொள்ளப்படுகின்றது. முன்பு யோக ஞான அனுபவத்தின் மூலம் கண்டுகொள்ளப்பட்ட பிரணவநாத ஜோதியே பரபிரம்மம், மகாவிஷ்ணு, சுத்த சிவம் எனவும் பிரணவ மந்திரத்தின் அருள் மெய் அகப்பொருளாகவும் புற ஒளி நிலையை அயன் அரி அறம் ஆகவும் கொள்ளப்பட்டதாம். முக்கியமாக ருத்ராம்ச தீவண்ண ஜோதி சிவமே இறை என்னும் என்றும் நிலைத்த பரம்பொருளை குறிக்க நின்றதாம். இந்த இறை ஜோதியை கொண்டே அயனால் யாவும் படைக்கப்படவும் அரியால் யாவும் காக்கப்படவும் அரணால் யாவும் அழிக்கப்படவும் உள்ளதாம். ஆம், எது உள்ளது? அந்த ஒன்றான நித்திய பரஞ்சோதியே. இவ்வடிநிலை இறை ஒளி எனும் ஒன்று இல்லாமல் மும்மூர்த்திகளும் இல்லை, அவர்களின் முத்தொழிலும் இல்லையாம். மேற்படி தனிப்பெரும் ஜோதி இறை உண்மையை வெளிப்படுத்தி அதன் இயல் செயல் விளைவாக மறையுறா இன்பானுபவத்தோடு மன்னி வாழும் இறை மனிதன் காட் மேன் வெளிப்படற்கே இப்பிரபஞ்ச காரியம் ஆதி முதல் நிகழ்த்தப்பட்டு கொண்டே உள்ளதாம். மனித பிறவியில்தான் மன அறிவு தோன்றி வளர்ந்து முதிர்ந்து கடவுட்கனியாக விளைவுற்றுள்ளது இது சமயம். ஆனால் இந்த கடவுட்ஜோதி கனியை பொது மக்கள் சமுதாயம் இன்னும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் விளைவுற்ற கனியை அருள்ஞான கண்ணார் கண்ட ஒரு சிலர் வியந்தும் போற்றியும் பறித்தும் புசித்தும் இன்பப் போதையில் மயங்கி அதிலேயே அழிந்தே போயினர். இது புறப்போணர்ச்சியால் கண்ட பயனாம். நித்திய இன்ப வாழ்வுக்கு இப்புறச் செயல்முறை உதவவில்லை, அது திருவுள்ளமும் அல்ல. நம் ஆண்டவர் நிறை இன்பக் கனி வடிவினராகவே நித்தியமாய் திகழ்ந்து கொண்டுள்ளவரே ஆவர். அவர் தன்னேரில்லா தனிப்புறம் பொருளாய் உள்ளவர். அப்படியுள்ள அவரை பிற எவர்தான் கண்டுகொள்ளவும் அனுபவத்திற்கொண்டு அவரைப் போல இன்புருவாய் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கவும் முடியும்? பிற எவராலும் எக்காலும் எவ்விதத்தும் கண்டு அடைய முடியாது என்பது சத்தியம். உண்மையில் நித்திய சத்தாய் இருக்கின்றதும் தானே தன் அருட்பெரும் சித்து விளக்கமுறையால் எங்கும் நிறைந்து விளங்கியும் ஒரு குறிப்பிட்ட பக்குவ ஆன்ம சிற்றுருவில் வெளிப்பட்டு தன்னை தானே உணர்ந்து கொண்டும் விளங்குகின்றது. இந்த ஆன்மா எதுவுமல்ல, வேறு எவருமல்ல, அந்த சத்துப்பொருளே. இப்படி சித்வசத்தால் இக்குறிப்பிட்ட ஆன்மாவாய் விளங்குகின்றதாம். இக்கடவுளான்ம உண்மையை புரிந்து கொள்ளவே அச்சத்து சித்பதியே இம்மெய்ஞானம் விளங்கும் மெய்யுணர்வும் உயிரும் உடலும் கொண்டு விளங்குகின்றதுதான் முக்காலும் உண்மை. இக்கடவுளே
சித்தால் ஆன்மாவாய் விளங்கும் உண்மையை புரிந்து கொள்ளாது ஒருவன் தன்னை ஓர் ஆணவ மல சகித பந்தப்பட்டு கிடக்கும் ஆன்மாவாக எண்ணிக்கொண்டு அவஸ்தைப்படுகின்றான் பன்னெடுங்காலமாக. படாத பாடெல்லாம் பட்டு முடிவில் திருவருட் சேர்க்கையால் இந்த ஆன்ம பசு ஜீவதேகாதி பிரபஞ்சமாகிய பந்தபாசத்தை ஒழிக்கப் பெற்று சுத்த ஆன்மாவாய் நின்ற தருணம் சர்வசுதந்திரராகிய பதி இந்த ஆன்மாவின் தற்போத ஆணவமலத்தை ஒழித்து தன்னில் இரண்டர ஐக்கியப்படுத்திக் கொள்வதாய் கொள்ளப்பட்டது. இதுதான் ஒருவன் முடிவில் அடைந்த சச்சிதானந்த முடிவு. ஆம், ஆனால் நம் சச்சிதானந்த பதியோ நித்தியானந்தமாய் செயலோடு விளங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று திருவருளால் உணர்த்தப் பெறுகின்றோமே. ஆனந்தபதியை புறத்து அணைந்து இருப்பறியாது மறைந்து போன ஆன்மாவுக்கு தனி வாழ்வு இல்லை என்பது உண்மை. இந்நெறிமுறைக்கு மாறாக அருட்பெருநெறியாம் சுத்த சன்மார்க்கத்தால் ஒன்றாகிய அருட்பெரும் பதிக்கு அனன்னியமாக, அதாவது வேறாகாததாய் உள்ளது ஆன்மாவே சூழ் ஜீவதேகாதி பிரபஞ்சத்திருந்து கொண்டே தன் கடவுளான்ம உண்மையை உணர்கின்றது. புறப்பற்றற்று அகம் ஒடுங்கி நிற்கும்போது பரவச ஆனந்தானுபவத்தையும் அனுபவித்துவிட்டு அத்தோடு மறைந்துதான் போகின்றான் மனிதன். மறையுறாது அவ் ஆனந்தானுபவம் கெடாது அந்நிலை நின்றே வாழ வைக்க வருகின்றது சுத்த சன்மார்க்கம். இப்போது சச்சிதானந்த பதி ஒருவரே உண்மையில் உள்ளவர் என்றும், அவர் ஒருவரே எக்காலத்தும் எவ்விடத்தும் தனித்தனி ஓர் ஒரு பக்குவ ஆன்மாவாய் தனித்தனி விளங்குகின்றதும் மெய்யே என அறிகின்றோம். இதற்கு மேல் அந்த கடவுளான்ம அகநிலையிலிருந்து அதுவே எவருமாய் தோற்றியும் இருந்தும் மறைந்தும் கொண்டுள்ளதாகவும் அறியலாகும். ஒவ்வொன்றின் அகத்திலும் இருக்கும் நித்தியானந்தபதியே அகமிருந்து பிரியாது வாழும் அனக வாழ்வு ஏற்கப்படாதவரை புற வாழ்வு தடைபட்டு போவது சகசம். ஆகையால் அகத்தே பதிமயமாய் இருந்து கொண்டே புலபோக பற்றற்று ஜீவகாருண்ய தயவு செய்வல் புரிந்துவரில் அக ஆனந்த இறைநிலை அனக ஆன்ம ஆனந்த வாழ்வாக நிலை கொள்ளுவதாம். இந்த நிலையில் அந்த ஒன்றாகிய கடவுள் தானே ஒவ்வொரு பக்குவி உள்ளிருந்தும் நித்தியானந்த வாழ்வோடு நிலவத் தொடங்கிவிடுவார். அப்போதும் கடவுள் ஒருவரே பலராய் புற உலகில் சதானந்த நடனமாகிய செயலொடு இலங்குதல் அமைந்து விடுகின்றதாம். இதுதான் சத்விசார அனுபவத்தால் ஏற்படும் கடவுளான்ம வாழ் நிலையாம். சிவானந்த நித்திய வாழ்வு இதுவாகும். இந்த ஆனந்த வாழ்வே சுத்த சன்மார்க்க மனிதனின் நிறை இன்ப நித்திய வாழ்வு எனலாகும். வள்ளலார் கண்ட அருட்பெருஞ்சோதி ஆனந்த வாழ்வு உலகுக்கு இப்போது வெளியாகின்றது. இவர் பெற்ற அருட்பெருஞ்சோதி இறை சத் சித் ஆனந்தமான சிவமே, சி என்பது அகண்ட வான் வெளிநிறை இறை ஒளி, ஆம் வ என்பது அவ் இறை ஒளியே அனுபவத்தின் பொருட்டு அருள் அறிவாய் ஆன்ம உருவாய் மனிதனின் திகழ்கின்றதை குறிக்கின்றதாம். இப்படியான சிவத்தின் ஆனந்த அனுபவமே ஆக விளங்கிக் கொண்டுள்ளதாம். இதுவே சிவம் தானே சச்சிதானந்த மனிதனாய் அனுபவப்படுகின்றதாம். இத்தருணம் உலகம் எல்லாம் ஏற்று இன்புறும் வண்ணம் அந்த சச்சிதானந்த சிவம் த ய உ தயவு ஆகி அனுபவப்படுகின்றது. இதில் தகராகாச பேரொளி இறையுருவாகும். அதுவே தன் நிறை அனுபவத்தை வெளிப்படுத்த வேண்டி யகர ஆன்ம வடிவாய் புற்று உள்ளது. இதனால் தய தான் கடவுளான்ம உண்மை விளக்க நிலை. இப்படி இருந்து கொண்டே உடல் வாழ்வில் அக இறை இன்பம் வெளிப்பட வாழ்வதே உகரத்தால் உணர்த்தப் பெறுவதாம். இந்த தயவு இறை இயல்தான் சத்து சித்து ஆனந்த மனித வடிவு கொண்டு நிலவ வல்லதாகின்றது. இன்று கடவுள் உண்மை தயவு ஆகக் காண்கின்றோம்.
அது எங்கும் நிறைந்தும் மனித ஆன்மாவில் வெளிப்பட்டும் உடல் வாழ்வில் நித்தியானந்தமாய் வெளிப்பட்டும் விளங்க காண்கின்றோம். வடலூர் சத்திய ஞான சபையிலே அற்பெரும் ஜோதியை கண்டும் கலந்தும் வடலூரில் அதுவாகி நிற்றற்கு உபாயம் செய்யப்பட்டது. அன்று அது சச்சிதானந்த அனுபவத்தை உளத்திலே அனுபவிக்கச் செய்தது உண்மையே. உளத்திற்கண்ட அருட்பெரும் ஜோதி ஆனந்த அனுபவமே உயிர் உடல் வாழ்விலே வெளிப்பட்டு தழைத்து நிலவர்க்கு அகமிருந்து விரியும் அனக தயவு செயல்முறை வழங்கப்படுகின்றது. இங்கு இன்று இந்த தயவுதான் முன்னோர் கற்பனையில் சிவஜோதிபதியாகவும் ஆன்ம விஷ்ணு வடிவாகவும் பிரம்ம சிருஷ்டி மனித உருவாகவும் கொண்டிருந்தனர். இம்மூன்றும் இணைந்த ஒரு திருவுருவே இன்று தயவு மனிதனின் வண்ணமாய் காண்கின்றோம். இம்மூர்த்தியின் ஒன்றுபட்ட வடிவம்தான் தானு மால் அயன் தானுமாலயம் எனப்படும். தானு மால் அயன் தானுமாலயன் எனப்படும். தானு சிவஜோதியாம் அகண்ட வெளிநிறை இறைவொளியே. மால் அவ்வான் நடு வளர் ஒளி ஆன்மப்புள்ளியாய் அகண்ட ஒளிகண்டு அரிதையில் புரியும் அறியாம் திருமாலாம். அயன் சிவானுபவம் அல்லது தயானுபவம் விளங்க படைக்கப்பட்டுள்ள இம்மனித உடல் வடிவமாகும். இப்போது இத்தானுமாலையின் குருவேதான் தயவு இன்ப வடிவாய் திகழலாகி விடுகின்றதாம். அநாதி நித்திய பரம்பொருளின் உண்மை தயவுதாம் என்பது இதுவரை உலகம் அறியாது எதை எதையோ அந்நியமாயிருந்து கற்பனை செய்து கொண்டும் அடைந்து இன்புறக் கருதியும் எவ்வளவோ முயன்றும் கண்டதும் பெற்றதும் எல்லாம் நித்திய இறை இன்ப வாழ்வை கூட்டி வைக்கவில்லை. கடவுள் கருணாகரன் என்றும் தயாமூர்த்தி என்றும் மெய்யடியார்க்கு தன்னையே முழுதும் வழங்கி வாழ்விக்கும் தியாகமூர்த்தி என்றும் மெய்யுணர்ந்தோர் கூறுகின்றனர். அப்படிப்பட்ட தியாகேசன் தன்னை அண்டின அடியார்க்கு தன் உண்மையை ஏன் இதுகாரும் வெளிப்படுத்தி வாழ்விக்கவில்லை? அவர் தன் உண்மையை மனிதனுக்கு என்றோ உணர்த்திவிட்டார், அதுவும் தயவு என்ற சொல்லின் மூலம். அதுதான் தனது பிரபஞ்ச நிறை தகராகாச வடிவு என்றும் அதனையே இவனது யகர ஆன்மாவாய் உள் வைத்து உகர உயிருடலாய் புறத்திற் சேர்த்து தயவாய் அறிந்தும் தயவாய் இருந்தும் தயவாய் வாழவே யாவையும் தயவாய் வெளிப்படுத்தினார். பக்குவக் குறைவினால் இவ்வுண்மை இவனுக்கு இந்நாள் வரை புரியவே இல்லை. இன்றே தன்னையும் பிற எவரையும் எதையும் தயவாய் காண்கின்றான். இது அத்தயவுமயமானால் அன்றி மற்ற எதனாலும் எவராலும் கண்டுகொள்ள முடியாது என்பதனையும் இன்றே காண்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அணுவும் கூட தகர உள்ளொளியையும் யகர ஆற்றலையும் உகர உருவையும் கொண்டு மொத்தத்தில் தயவு ஆகி விளங்குவதை காண்கின்ற இவன் தலை நடுத்தலத்தே தயவு உணர்வோடு நிலைத்திருந்து கொண்டு தனது தயவு ஆற்றலை தேகேந்திரிய கருவிகரணங்கள் மூலம் வெளிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். இதுவே எல்லோருக்கும் உண்மையான இன்ப வாழ்வை வழங்குவது சத்தியம். உலகியலில் தயவு செயல்படத் தொடங்கினாலே நல்லின்ப வாழ்வு உதயமாகிவிடும். அதுவும் சுத்த சத்விசாரத்தோடு கூடிய தயவு வாழ்வு மேற்கொள்ளப்பட்டால் எல்லா நன்மையும் நிறைந்த என்றும் நிலைத்தோங்கும் இன்ப வாழ்வி எங்கும் தங்கும். தயவு நிறைவதாக. அடிக்குறிப்பாக ஒன்று வெளியிட்டுள்ளார். சுத்த தயாஜோதியே சுசீந்திரமாக சுசி பிளஸ் இந்திரம் ஆக ஒரு தலமும் அங்கு நம் தயவு குறிக்கும் தானுமாலயனும் வெளியாக்கப்பட்டுள்ளது. இறுதியிலே ஒரு அம்பலத் திருநடம் என்ற ஒரு பாடலை சுவாமி சரவணானந்தா அவர்கள் இயற்றியுள்ளார்கள். அந்த பாடலுடன் இந்த நூலுக்கு உண்டான உரை விளக்கம் நிறைவு பெறுகிறது.
பழுக்கிலா மலர் மேடை மேல் ஏறி நின்று மாதையா ஒழுக்கமே மாநிலமெங்கும் இழுக்கிலாது போங்கிட இன்னிசையோடே எழில் நடம் புரிந்திட வருவாயே தோழி. வழுக்கிலா மலர் மேடை மேல் ஏறி நின்று மாதையா ஒழுக்கமே மாநிலம் எங்கும் இழுக்கு இலாது ஓங்கிட இன்னிசையோடே எழில் நடையும் நடம் புரிந்திட வருவாயே தோழி. அழுக்கு இலா அகத்தவர் அன்று கண்டிட்ட அம்பல திருநடம் யாவரும் காண அழுக்கு இலா அகத்தவர் அன்று கண்டிட்ட அம்பல திருநடனம் யாவரும் காண ஒழுக்கிலா மார்க்கங்கள் உதறிவிட்டு என்னோடு வந்து இவன் இருந்து இனி ஆடேடி நடனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.